ஹலோ கைஸ், ஃபைனலி வந்து டிவிஎஸ் ரோனின் 225 சிசி பைக் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுதான் சைட் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து சிங்கிள் டோன், டுவெல் டோன், ட்ரிபிள் டோன் இருக்குது. இது வந்து ட்ரிபிள் டோன் வேரியண்ட்டு, டுவெல் சேனல் ஏபிஎஸ், பக்கத்துலேயே 6R3 10 இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. 6R3 10 டிவிஎஸ் ரோனின் 225 சிசி. ஃப்ரண்ட் டயர் 110/70 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டூரிங் டயர் மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்லா கிரிப்பாகவும் இருக்கும். மணல்லையும் சரி, கல் அப்புறம் சரள மண், ஸோ அதுலேயும் வந்து ரொம்பவே நல்லா கிரிப்பாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டயராக கொடுத்துருக்காங்க. நல்லா ரகடாக நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 110/70 ரொம்ப சூப்பராகவே இருக்குது, லுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்டில் அப்சைட் டவுன் ஃபோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு வெயிட் நல்லா வந்து தாங்குற மாதிரி ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் இது. ஏன்னா வெயிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பிரேக்கிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளாகவும் இருக்கும். நல்ல ஒரு பள்ளமேட்லாம் வந்து நல்லா ஸ்டேபிளாக போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அதே மாதிரி அந்த அப்சைட் டவுன் ஃபோ கொடுத்தனால நல்ல ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டீ மாதிரி சிம்பிளில் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எல்இடி லைட்டு, ஸோ நல்லாவே நல்லா இருக்குது, நல்லா விசிபிளாக இருக்குது, நல்ல ஒரு சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட் டைமில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட்ஸோட போட்டிருப்பேன். ஸோ நல்லா தான் இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட் வியூன்னு பார்க்கும்போது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து இங்கேருந்து பார்க்குறது வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு நம்ம ரைடருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டான்ஸ் ஆடும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லைட் வச்சுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க பிடிக்கல. ஸோ என்ன, நீங்கள் ரைட் சைடு பார்க்குறீங்க இல்லையா, ஒரு வைசர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த ஒரு ப்ரொஜெக்ட் லைட்டு மாதிரிங்கிறது தெரியல. ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாக மூஞ்சி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்க நல்லா இல்லை. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் லைட் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் வைசர் வச்சதுனால அந்த ஒரு விஷயங்கிறது அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பைக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு வைசர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டியும் வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி வைசருங்கிறது போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும், நல்ல ஒரு விசிபிளாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பிடிக்கல. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கிளச் லிவர் இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர் கொடுத்துருக்காங்க. லிவரை பார்த்தீங்களா, ஸோ பிளாக் கலரில் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த அப்பாச்சி 200, அப்பாச்சி 160லாம் வந்து வந்து ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க மாதிரி, இஎம் கலரில். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஃபங்கஸு, ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அழுக்காகும். ஸோ அது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இந்த வண்டியில் இருக்காதுங்கிறது எதிர்பார்க்க முடியுது. இந்த பைக்கில் வந்து கீ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைட்டில் அந்த ஒரு ஹெட்லைட்டில் இருக்கிற அந்த சிம்பிள் மாதிரி, அந்த டி சிம்பிள் மாதிரியே வந்து கீலேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அது நல்லா பெருசாகவும் இருக்குது அந்த கீ வந்து பார்க்குறதுக்கு. பெரும்பாலும் இந்த வண்டியில் வந்து பிளாக் கலர் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த துருபிடிக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. இங்கே பாருங்கள், செயினுக்கு வந்து ஃபுல் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அழுக்கு, தூசி, சேறு படுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்காது. ஸோ அதிகமாக வந்து செயின் லூப் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயங்கிறது இருக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் ஒரு வேளை வந்து செயின் லூப் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை. யாராவதுவங்க வந்து வண்டி வாங்கின பிறகு தான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஃபுட் பே பொறுத்த வரைக்கும் ரைடருக்கும் சரி, பேசஞ்சருக்கும் சரி, ஸோ நல்ல ஒரு கிரிப்புங்கிறது இருக்கும். வழக்கம் போல் சீட் சைஸ் வந்து எல்லா பைக்கிலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியலை. எப்போதும் போல் ரைடர் சீட்டை காட்டிலும் பில்லியன் சீட்டு வந்து ரொம்ப சின்னதாகவே வைக்கிறாங்க. ஏன்னா அவனும் மனுஷன் தான், பின்னாடி உட்காரவங்களும். ஸோ அது ஏன் வந்து ரைடருக்கு உள்ளது மாதிரி வந்து பில்லியனுக்கு வச்சா வந்து வண்டியோடைய அந்த லுக்கே போயிடுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்போதும் போல் ஓகேவாக இருக்குது. ஸோ இவ்வளோதான், ஸோ அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ நல்லா இருக்குது, எல்லா பைக்லையும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பில்லியன் சீட்டுங்கிறது இருக்குது சைஸ். ரைடருக்கும் பில்லியனுக்கும் இடையில் ஒரு பெல்ட் மாதிரி கிராஸ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள்லாம் வந்து எதுக்காக வந்து ஒருத்தவங்க இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏதாவது பொருள் வச்சா வந்து பின் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் நான் இருப்பாங்க நினைக்கிறது. ஏன்னா தான் பிள்ளைகளுக்கு பின்னாடி வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுருந்தாலும் ஸோ அதை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வேணும்னு அப்படின்னா பேக் ரெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணி வேறு ஏதாவது நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் சைட் ஸ்டாண்ட் வந்து கீழேருந்து ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நழுவும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அப்பாச்சி 200லையும் 2002 மாடல்லையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஸோ அந்த மாதிரி கீழேருந்து ப்ரெஷர் பண்ணோம், சைட் ஸ்டாண்ட் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வலிக்கிட்டு போகும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து இந்த கவுலுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சேறு மண் படாமல் இருக்கிறதுக்காக
ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு சைஸ் 300 mm கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிரேக்கிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ரியரில் வந்து 240 mm டிஸ்க்கு சைஸ் கொடுத்துருக்காங்க. இது டூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறதுனால வந்து நல்ல ஒரு பிரேக்கிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுது. ரியர் டயர் 1/70 கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு ஆஃப்ரோடு ஆர் டூரிங் டயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கிரிப்பாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்டு வந்து ஹெட்லைட்டுக்கு கீழே வருது, ஸோ அதனால் பைக்குக்கு வந்து அந்த ஒரு பெசிபிளை வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பார்க்கறதுக்கு வந்து அந்த வாக்கோட இருக்காது. ஸோ அந்த ஒரு நம்பர் பிளேட் வந்து கீழே கொடுத்தது அப்படிங்கிறதுனால பைக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹெட்லைட்டு இண்டிகேட்டரு ஸோ எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப நல்ல ஒரு மாடர்னாக சூப்பராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் ஆயில் இண்டிகேட்டரு, அப்புறம் ஃபுயல் இண்டிகேட்டரு, சைட் ஸ்டாண்டு, ஓடோமீட்டர், ட்ரிப்பி, அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு, அர்பன் மோட், ரெயின் மோட் அந்த மாத்துறது. ஸோ அது மாதிரி ஆர்பிஎம் லெவலில் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்குது, 0, 2, 4, 6 அந்த மாதிரி வந்துருக்குது, டைம் காமிக்குது. அப்புறம் ஃபுயல் கேஜ் ஃபுயல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில். டேங்க் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி 14 லிட்ரு கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அப்பாச்சி 200ல் எப்படி வந்து பாஸ் லைட்டு, ஐ பட்டன், இண்டிகேட்டர் சொல்லாக இருக்குமோ, ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் அதே மாதிரியே கொடுத்துட்டாங்க. பிரேக் லிவரும் அதே போல் வந்து அட்ஜஸ்டபிள் தான், ஸோ அதுவும் பிளாக் கலரில் சேம் நல்லா இருக்குது. மிரர் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது, பின்னாடி இருக்க அந்த பேனரில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, பட் நல்லா இருக்குது. பட் என்ன விஷயம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. சொல்ல டைட்டாக இருக்கா, இல்லை வந்து வண்டி புதுசாக இருக்குங்களா, அப்படி இருக்குதா, இல்லை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. வண்டி நம்ம வந்து டெலிவரி கொடுக்கும்போது ரைட் பண்ணும்போது ரைடருக்கு வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து வைடாலாம் இல்லை ஹேண்டில் பார், ஸோ எப்படி வந்து நம்ம அப்பாச்சி 200 இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான். பட் அது வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார் அப்பாச்சி 200. பட் இது வந்து இப்போ எப்படி நம்ம வந்து அப்பாச்சி 160 வந்து நார்மல் ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இது. பட் ரொம்ப வைடாலாம் இல்லை, கரெக்டாக சூப்பராக கரெக்டாக இருக்குது, நமக்கு தேவையான மாதிரி இருக்குது கரெக்டாக. இந்த வியூவில் வந்து வண்டியோட கலர் வந்து அந்த 3 ட்ரிபிள் டோன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கலர் வந்து நல்லாவே தெரியுது, ப்ரௌன் பிளாக். இன்னொன்று வந்து அந்த ஒரு ஒயிட் கலரில் வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து இதுதான் இந்த 3 ட்ரிபிள் டோன் சொல்லுவாங்க, ஸோ அதுதான் வந்து இந்த 3 ட்ரிபிள் டோன் மாடல். அதே போல் வந்து ரியரில் மக்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் வந்து நார்மல் பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குஷனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல, ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப குஷனிங்காகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, நல்லாயிருக்கு. பிள்ளைகளுக்கும் சரி ரைடருக்கும் சரி நல்லாயிருக்கு குஷனிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ரியரில் வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்குது, டங்கு டங்குங்குது. அதே மாதிரி இது வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட்டும் சரி செம்மையாக இருக்குது, செம குவாலிட்டி. ராயல் என்ஃபீல்டையே வந்து அடித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு குவாலிட்டியை கொடுப்பாங்க அப்படின்னு. ஹெட்லைட்டுக்கு மேலே இந்த ஒயர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து அந்த ஒரு ஹெட்லைட்டுக்கு மேலே உங்களுக்கு தெரியுது. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஆன் பண்ணோடனே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அந்த மாதிரி தான் வரும். ரோனின் ஹாவ் எ சேஃப் ரைட், சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த சைட் ஸ்டாண்ட் சிம்பல்ஸ் அந்த மாதிரிலாம் காமிக்குது. இது வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், இது வந்து ப்ளூடூத் வேரியன்ட்டு, ஸோ அதனால் ப்ளூடூத் சிம்பல் காமிக்குது கீழே பாருங்கள். ஸோ அதுதான் அந்த மோடுங்கிறது கிளிக் பண்ணி நான் வந்து பண்ணணும். ஸோ சைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க, செட் அண்ட் மோடு ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து மாற்றணும். அதே போல் வந்து நம்ம அப்பாச்சி 200 எப்படி வந்து இந்த ரெயின் மோட் ஹர்பன் மோட் மாற்றுவோமோ, ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஒரு மோடு வந்து மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கார்லலாம் இப்படி பார்க்கிங் லைட் இருக்கோ, ஸோ அதே மாதிரி வந்து பைக்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்கிங் லைட். சீட்டு கீழே இந்த ஒரு சாவி போகிற மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து இந்த சிங்கிள் சீட்டை வந்து வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பொருள்லாம் வைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸோ நார்மல் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான். அதே போல் சைடில் சாரிகள் கொடுத்துருக்காங்க, பட் லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ் கொடுக்கல. ஸோ அதை வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறதுங்கிறது தெரியல, ஒருவேளை வந்து லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ் செப்பரேட்டாக இருக்கா, இல்லை வந்து திரும்ப வந்து அப்புறமா வந்து நம்ம போட்டுக்கணுமா அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். வண்டி எடுத்த பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில, பார்க்கலாம்.
வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். வண்டி கழுவுறதுக்கும் சரி, நம்ம வந்து செயின் லூப் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அலாய் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து 9 இருக்குது. அந்த ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி 9 கொடுத்துருக்காங்க. அந்த ரொம்ப லீனாக கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஸ்போக்குங்கிறது ரொம்ப லீனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்டாக கொடுக்காம ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப லீனாக இருக்குது. அப்புறம் அலாய் வீலில் ஒவ்வொரு ஸ்போக் அந்த வீல்லையும் அந்த ஒரு வீலில் அந்த ஸ்போக்கில் வந்து ஒவ்வொரு குரோம் கலரில் வந்து வந்து ஃபினிஷிங்கிறது கொடுத்துருக்காங்க. தொட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது, பிளேடு மாதிரி இருந்தது. ஸோ யாராவது வந்து நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வ கலரில் வந்து பிடிச்சி அதை வந்து இதாக பண்ணிங்க அப்படின்னா கிழிச்சு விட்ரும். ஸோ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அடிபட்டிங்க அப்படின்னா ஓகே. ஸோ தெரியாதவங்க தான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. வீலெலாம் துடைக்கும் போது கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்பாச்சி 200லேயே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ இதுலேயும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பட் வந்து என்னால் வந்து எடுக்க முடியல, அந்த எக்ஸாஸ்ட் நோட் சவுண்டை ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ லைட்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு வந்து ஆஃப் ஆகிருச்சு, ஏன்னா பெட்ரோல் இல்லை. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நம்ம வந்து வண்டி ஷோரூமில் பார்க்கும்போது சரி, வண்டி நம்ம பார்க்கும்போது வண்டி இப்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தான் வந்து பெட்ரோல்ங்கிறதே போடுறாங்க. ஸோ அது வரைக்கும் வண்டியில் வந்து சுத்தமாக ஒரு 2 பெட்ரோல் தான் இருக்கே தவிர அதை விட அதிகமாகலாம் பெட்ரோல்லாம் இல்லை. ஆல்வேஸ் வந்து பெட்ரோல் இல்லாமல் தான் இருக்குது. பட் நம்மள்ட்ட வண்டி கொடுக்கும்போது மட்டும் பெட்ரோல் வந்து எப்போவுமே இருக்கணும், இது ஃபுயல் இன்ஜெக்ஷனு அப்படின்னு. ஸோ அதனால் எப்போதுமே வந்து பெட்ரோலுங்கிறது இருக்கணும்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிறது தெரியலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி வந்து இந்த பைக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸ் ஓகேவான்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 170,000 கிட்டே வருது எக்ஸோரூம் ப்ரைஸு. ஆன்ரோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து 200,000 வரும். என்ன பொறுத்த வரைக்கும் மீட்டியார் பைக்கை வாங்குறதுக்கு இது வந்து ஓகே. மீட்டியார் பைக்கை வாங்குறதுக்கு பதிலாக இந்த பைக்குங்கிறது ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது, ராயல் என்ஃபீல்டு மீட்டியார். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்க மாதிரி தான் தெரியுது, நல்லாயிருக்கு. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தெரியல. பைக் நல்லா இருக்குது பக்கவாக. எப்போதுமே வந்து டிவிஎஸ் பைக் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃபார் மணி, அப்படியே ஃபியூச்சர்ஸ்லாம் அள்ளி அள்ளி தெளிக்கிறாங்க அப்படியே. ஸோ எல்லா பைக்குமே வந்து நல்லா இருக்குது, எந்த ஒரு பைக்குமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. என்ன சர்வீஸ் மட்டும்தான் எந்த அளவுக்கு அது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பைக் பொறுத்த வரைக்கும் நல்லா சேல் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து நான் அப்பாச்சி 200 பைக் வாங்கலை, ஸோ இந்த நேரத்துக்கு நான் வந்து வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த பைக்கு தான் வந்து வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் யாராவது அந்த பைக் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எதுக்காக அந்த பைக் வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் வண்டர்ஃபுல் டே. பாய்.